ஹாய் சித்து ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கல, நம்ம அரிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து அரிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஷார்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சரி, அதுக்கப்புறம் நல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் பெரிய ஆப்பே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையிலலாம் இன்ஃபெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அது வந்து கை காலில் மட்டும்தான் வந்தது. அது வந்து நான் அது வந்ததுக்கப்புறம் கூட நல்லா நார்மலாக விளையாடிட்டு இருந்தேன் வீட்டில். அதுக்கப்புறமேல ஒரு 1 வீக் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னாக்கல காய்ச்சல் திடீர்னு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, என்னடா இவ்வளோ காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு டானிக்லாம் கொடுத்தாங்க. ஐ ஃபீவருக்கு தனியாக, ஃபீவருக்கு தனியாக டானிக்லாம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருந்தோம். காய்ச்சல் ஒரு மாதிரி விட்டு விட்டு வந்துட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தோம்னாக்கல திடீர்னு காய்ச்சல் இருக்கவே வாமிட்டிங்கும் தலைவலியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரொம்ப வாமிட் எடுத்துகிட்டே இருந்தாலும் தலைவலி வந்துகிட்டே இருந்தது. சரி, என்ன பண்ணுறதுன்னு மழை வேறு, அந்த சைத்தில் வேறு மழை வேறு மோடம் மாதிரி பிடிச்சிட்டு ரொம்ப சரியான மழையா. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் சரியாக கூப்பிட்டு போக முடியாமல் பைக்கில் அப்படியே போயிட்டு இங்கே சரி லோக்கல் இண்டூர்லேயே பார்க்கலாம்னு சொல்லிட்டு இண்டூரில் ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தோம். அவர் பார்த்தீங்கன்னாக்கல பிளட் டெஸ்ட் எடுத்தார். பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்லெட் கவுண்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து 96,000 வந்தது. ப்ளஸ் ஆனால் என்னென்னா டெங்கு வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ டெங்கு ஸ்டார்ட் ஆகுது, அதனால தான் இந்த எஃபெக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அவர் வந்து சரி 3 நாள் வந்து காலையில் அப்புறம் ஈவினிங் வந்து ட்ரிப்ஸ் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு வந்து போட்டு போட்டு போயிருங்க, ஏன்னா பக்கமாக இருக்கிறதுனால போட்டு போட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் சரி 1st நாள் போயிட்டு ட்ரிப்ஸு போட்டு அப்புறம் மதிய வரைக்கும் போட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஈவினிங் போனோம், மறுபடியும் ஈவினிங்கும் போட்டாங்க. அப்புறம் போட்டுட்டு வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பையனுக்கு ரொம்ப முடியல. அந்த ஒரு நைட்டு ஃபுல்லாக 6 டைம் வாமிட் எடுத்து எடுத்து எடுத்துட்டு ரொம்ப டயர்டாயிட்டான். அவர் சொல்லி அனுப்பிட்டார், இதுக்கு மேலே ஏதாவது நைட்டில் ஏதாவது பிரச்சனைனா உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அன்றைக்கி சொன்ன மாதிரியே அது அந்த மாதிரி ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் காலையில் நேரமாக கூப்பிட்டு போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. கூப்பிட்டு போயிட்டாக்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு, தலைவலி ரொம்ப அதிகமாகிடுச்சு, வயிறு வலி ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு சொன்னதுனால அவர் வந்து தனியாக நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அட்மிட் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னாரு. இவர் வந்து கிளினிக் வச்சுருக்காரு, அதனால் அட்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நம்ம வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தர்மீரில் போய் அட்மிட் பண்ணோம். தர்மீரில் போய் அட்மிட் பண்ணி அங்கே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அடுத்த நாள் 96,000 கவுண்டிங் இருந்த அந்த பிளேட்லெட் கவுண்டு பார்த்தீங்கன்னா கூட டக்குனு 66,000 வந்துச்சு. என்னடா இது இவ்வளோ குறைஞ்சி போச்சு அப்படின்னு பார்த்தா டெங்கு அப்படி தான் இருக்கும். எல்லாம் அந்த பிளேட்லெட் கவுண்டிங் குறைஞ்சி 7வது 8வதுனால தான் இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா சாப்பிட கொடுக்கணும், நல்ல லிக்யூட் ஐட்டமாக திரவ ஐட்டமாக நல்லா கொடுக்கணும், நல்லா கொடுத்து நல்லா யூரின் போகணும், அப்போ தான் கிளியர் ஆகும் அப்படின்ட்டாங்க. அங்கே போயுமே தலைவலி வயிற்று வலி தலைவலி வயிற்று வலின்ட்டு படாத பாடுபட்டுட்டான். எங்களுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அட்மிட் பண்ணி 2 நாள் ரொம்பவே எந்திரிக்கவே இல்லை, கண்ணு முழிச்சு பார்க்கவே இல்லை, அப்படியே ட்ரிப்ஸ் போயிட்டே இருக்குது. பையனால் ஒன்றுமே முடியல. எங்களுக்குனா ரொம்ப பயமாயிடுச்சு, என்னடா இப்படி ஆல்ரெடி வேறு அந்த அலர்ஜி வந்து மொத்தம் 10 நாள் ஆகிடுச்சு, 10 நாளுக்கு மேலேயே ஆகிடுச்சு அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிட்டு. இப்போ வேற ரொம்ப காய்ச்சல் வந்து பையன் வேறு இப்படி ஆகிட்டான்னு எங்களெல்லாம் பார்க்கவே முடியல, அழுகாச்சியாக வருது, என்னடா பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறம் 2வது நாள் மட்டும் ட்ரிப்ஸ் போகவும் அவனுக்கே கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு நார்மலாகிச்சு. 2வது நாள் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்புறம் சாப்பாடெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டான். ஏன்னா அந்த டெங்குக்கு வந்து தலைவலியும் அப்புறம் இங்கே வந்து இங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தான், வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அது வந்து லைட்டாக கல்லீரல் வந்து வீக்கம் வருமா, அதனால வலிக்குது. வீக்கம் வர்றது வந்து அதனுடைய அறிகுறியாக இருக்கும், தலைவலியும் அந்த வயிற்று வலி வர்றதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவனுக்கு ரெண்டுமே இருந்துச்சு, ஏன்னா வலிக்குது வலிக்குதுன்னு ட்ரிப்ஸ் போயிட்டே இருக்குது, இன்ஜெக்ஷனும் போட்டே இருக்காங்க, ஆனால் வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படியே தலையை பிடிச்சிட்டு. அவனுக்கு ஃபஸ்ட்டு மெயின் தலைவலி தான், தலையை பிடிச்சிட்டு கத்துறான், என்னடா பண்ணுறது, ஹாஸ்பிட்டலே வந்து நம்ம சேர்த்து இப்படி ட்ரிப்ஸும் போயிட்டுருக்குது, இந்த இப்படி வளைச்சிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இதுக்கு மீறி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே மறுபடியும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் போக போக அந்த மருந்து போயிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கல அந்த மருந்து போக போக கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே பெட்லேயே தான் இருந்தான், சும்மா படுத்துகிட்டே தான் இருப்பான், ஒரு மாதிரி ரொம்ப ஆக்டிவாகவே இருக்க மாட்டான். அப்புறம் தான் என்ன பண்ணோம், சரி எழுந்திரிச்சு வாடா கொஞ்சம் கீழே போயிட்டாலாம் ட்ரிப்ஸ் அதை கழட்டி விட்டுட்டு கீழே கூட்டு வந்து அந்த கொஞ்சம் வேடிக்கை காட்டுறது, அதாவது கொஞ்சம் எதனா சும்மா விளையாட்டுத்தனமாக அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களாம் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். டாக்டரோட ஒத்துழைப்பு ப்ளஸ் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே சேர்த்து தான் அவனை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா க்யூர் பண்ணியிருக்கு. ஆமாம், க்யூர் பண்ணி ஒரு 4வது நாளில் பார்த்தீங்கன்னாக்கல டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் தான் இருக்கிறோம், இப்போ பார்த்தாலே தெரியும் ரெடி ஆகிட்டான், நார்மலாக இருக்கான். இன்னும் 2 நாள் வச்சு தான் அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்போ ஹரி எங்கே பாரு, ஓகேவா? ஹாய்.
இப்போ நல்லா இருக்கா? உடம்பு நல்லா இருக்கா? உடம்பு பாருங்க, ஆல்ரெடி இருந்ததே ஒல்லியே இதுல ரொம்ப டல் ஆயிட்டா. இப்போ டெங்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, யூரின் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்குமா. மெயினா எங்களுக்கு போனதுடனே சொன்னாங்க, இந்த மாதிரி யூரின் போகிறதுல தான் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் அது வழியாக அந்த கிருமியெல்லாம் அது வழியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த பாட்டில் ஒன்று கொடுத்தாங்க. அதில் அளவு பிடிச்சி அளவு பிடிச்சி எவ்வளோ போகிறாங்கன்னு சொல்லி. அதில் வேறு அந்த அளவு பிடிச்சி போகிறதுனால இவனுக்கு வேறு ஒரே சையாக இருக்குது. யூரின் போகும்போது பாட்டில் பிடிச்சி பிடிச்சி அளவு பார்த்தாக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அவனுக்கு சின்ன பையனாக இருந்தாலும் அவனுக்கு சையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சில டைம் ட்ரை பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடப்பட்டான். அப்புறமா சரி பழகிட்டான் அவனுக்கு. சரியாக போச்சு அவனுக்கே மீறி வரும்போது. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு டைம் பண்ணும்போது கொஞ்சம் சரியாக இருக்கும். அப்புறம் போக அவனே மூணு நாளாக இருந்ததுனால அவனுக்கே சரியாக போச்சு. நாலு நாள் ஹாஸ்பிட்டலில், நாலு நாள் ஃபஸ்ட் நாள் இங்கே, மொத்தம் அஞ்சு நாள் ட்ரிப்ஸ் ட்ரிப்ஸ்னு பையனுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி ஒரு ஒலி ஆகிடுச்சு. ஆனால் இதில் ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்னா, இவனோட என்ன சொல்கிறது, தைரியம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பாராட்டுறோம் என்னோடய பையனுக்கு, அவ்வளோ தைரியம். ஏன்னா வந்து பிளட் டெஸ்ட் ஒவ்வொரு நாள் டெய்லியுமே பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. கையில் இந்த பக்கம் ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு, இந்த கையில் வந்து எடுக்கிறாங்க. ஊசி குத்தி இதான் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து இப்படி குத்துறாங்க, அவன் பாட்டுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கிறான், குத்தி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவன் வந்து எப்படின்னாக்கல, அதை எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரில, ஆனால் அழுகாமல் அந்த மாதிரி அந்த கோஆப்ரேட் பண்ணான் இல்லையா, ரொம்ப தைரியமான பையன். என்ன பண்ணுறது, அந்த சுச்சுவேஷனில் அவனே தைரியமாக இருக்கிறான். அது என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருப்போன்னு. எங்களுக்கு அதை குத்தும் போது பார்த்தா ஐயோ என்னடா அப்படின்ட்டு ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவன் தைரியமாக அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அந்த ட்ரிப்ஸு போயிட்டுருக்கும்போது அந்த ஊசி போடுறதுக்கு, ட்ரிப்ஸ் போடுறதுக்கு ஊசி போட்டாங்க, அதுக்கும் அமைதியாக இருக்கான். மொத்தம் நாலு நாள் தொடர்ந்து பிளட்டு எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு கத்துறதோ எந்த ஒரு வலி அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. நல்லா தைரியமாக இருந்தாங்க. அளந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயிற்று வலி தலைவலிக்கு தான். அதுக்கு தான் வந்து அளந்துட்டு ரொம்பவே எங்களுக்குமே பார்க்குறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம ஃபேமிலிஸ்க்கு இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி வீடியோவும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி தான் அந்த ஷார்ட்ஸ் எடுத்து போட்டோம். சரி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், அவருடைய ஹெல்த் கண்டிஷன் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தோம். இப்போ க்யூர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ வந்து லைட்டாக வயிர் போகிறது மட்டும் இருக்குது. இப்போ நேரத்துலேருந்து இப்போ அதுக்குள்ளே ஒரு ஆறு டைம் வயிறு போயிடுச்சு. மற்றபடி பரவல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறான். ஸோ நம்மளை நலம் விசாரித்த இந்த மெயின் நலம் விசாரித்த ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணிக்கினீங்க, உங்களுடைய அந்த வேண்டுதலும் ப்ளஸ் டாக்டர்களுடைய டாக்டருடைய கேரும். அப்புறம் அங்கே இருந்த நர்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் தான், ரொம்ப நல்ல கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். உண்மையாலுமே நான் வந்து நைட்டில், எனக்கு இங்கே வந்து வீட்லேயும் ஒரு ரெண்டு மூணு நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால இவனை கண் முழிச்சு பார்த்ததில் எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. போய் ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரம் தான் நான் தூங்கினேன். அப்புறம் அவங்க வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா யூரின் போக வச்சுட்டே இருந்தாங்க. அந்த ட்ரிப்ஸு போயிட்டே இருந்ததுனால அளவு நான் வந்து ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் என்னால் முடியல. ஆனால் அவங்க வந்து நல்ல கேர் எடுத்துகிட்டு அப்புறம் தம்பிக்கிட்ட நல்லா பேச்சு கொடுத்துட்டு நல்லா சூப்பராக பார்த்துட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டத்தை கடந்து வந்த மாதிரி இருக்கு. இந்த இந்த இதுக்கு இடைப்பட்ட நாள்லயே தான் பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. பாப்பாவுக்கும் காய்ச்சல், அதனால வந்து ஸ்கூல்ல இருந்தே சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தம்பிக்கு வந்து இதே மாதிரி வைரல் ஃபீவர் தான் வந்துருச்சு. தம்பிக்கு முடிஞ்சதுடனே பாப்பாவுக்கு வந்துருச்சு. ஒருவேளை மறுபடியும் அதே மாதிரி இப்போ தம்பிக்கு இது பண்ணதுனால பாப்பாவுக்கு வந்துருமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் போய் இவனை பெட்டு சேர்த்திட்டு உடனே பாப்பாவை அங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தான். உடனே பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இந்த கிளைமேட் வேற மாறி மாறி வர்றதுனாலே பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்போ நிறைய உடம்பு சரியில்லாம் போகுது. ஒருவேளை பாப்பாவுக்கும் அதே மாதிரி வந்துருமோன்னு எங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்து கொண்டு வந்து வீட்டில் அத்தை அம்மா எல்லாம் இருந்தாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு நாம் அங்கேயே இருந்து தம்பியை பார்த்துட்டு நேற்று தான் வீட்டுக்கு கூட்டி. பாப்பாவுக்கு இப்போ நல்லாயிடுச்சு. பாப்பா தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்குறா. அவ்வளவும் காய்ச்சல் நல்லாயிடுச்சு. நாங்களும் இங்கே எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் சுத்தமாக தான் வச்சுருக்குறோம். ஆனால் மீறி இருந்தாலும் இப்போ என்னன்னாக்கலாம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து லைட்டாக செடிங்கெல்லாம் இருக்குது. ப்ளஸ் இது வந்து மூங்கில் அதுன்னு சொல்லிட்டு மரம் இந்த மாதிரி பழைய வீடாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து கொசு தங்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. அதை மீறியுமே நாங்கள் வந்து அப்பப்போ கொசு விரட்டுறதுக்கு சில ஏற்பாடுகள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் எப்படியோ டெங்கு வந்துருச்சு பையனுக்கு. ஸோ ஹரியோட ஹெல்த் கண்டிஷன் வந்து இப்போது ஓரளவுக்கு க்யூராக இருக்கான். நீங்களும் உங்களுடைய குழந்தைங்கள பத்திரமாக பார்த்துக்கோங்க. மழைக்காலத்தில் தான் நம்ம நிறைய பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வருது. ஐயோ அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது எவ்வளோ குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்களும் அப்படி கத்துறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைங்களெல்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. அறிக்கையாக வேண்டிக்கணும். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ இத்துடன் முடிச்சுக்கிறோம். ஓகே, நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய் சலீப்பா, பாய்.